ஹலோ எவ்ரிவன், நம்ம இனிமே சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனும் பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஜுவல், கவரிங் நகைகள் எல்லாமே பார்க்கலாங்க. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்தளவுக்கு பார்க்குற மாதிரி கலெக்ஷன் எடுத்து உங்களுக்காக நான் வீடியோ போட போகிறேங்க. ஃபேன்சி கலெக்ஷனும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லா விதமான கலெக்ஷனும் எடுத்து வீட்டில் இருந்தபடியே சேல்ஸ் பண்ணிட்டு வரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோவும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த ஜும்கா பார்த்தீங்கன்னா இது எனக்காக நான் பிடிச்சி எடுத்து வச்சுருந்ததுங்க. சேல்ஸுக்காக எடுத்ததான் இது. நான் போட்ட பிறகு எல்லாருமே அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தாங்க, குவாலிட்டி பொறுத்து தாங்க ப்ரைஸ் இருக்கும். நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு ஜுவல் தாங்க. ஜிமிக்கி 7 இயர்ஸாக எடுத்து வீட்டில் இருந்தே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால குவாலிட்டி தரமாக அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இந்த குவாலிட்டி இந்த ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த அளவுக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதனால் நம்பி எடுப்பாங்க. இந்த சரவளக்கு ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ட்ரெண்டிங்காக இருக்குங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு கொடிங்க, 3 பவுன் உள்ள செயினுங்க. 1 கிராம் கோல்டு தாங்க. கழுத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. தாலி செயினோட ஒரு கோல்டு செயின் போட்டிருந்தா கூட தங்கமாக 1 கிராம் கோல்டாக கவரிங்கான்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்குங்க. 1 இயர் வரைக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இது ஒரு சரவளக்கு ஜிமிக்கி தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பவுனுக்குள்ள மதிப்பு இருக்குங்க இந்த ஜிமிக்கிக்கு. இப்போ 1 கிராம் கோல்டு ஜிமிக்கியும் கவரிங் ஜிமிக்கியும் வச்சு பாருங்கள் எந்தளவுக்கு வித்தியாசம் தெரியும்னு. அப்போ கையில் அடுத்தது வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கவரிங் ஜிமிக்கிங்க. இப்போ நான் இந்த கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு ஜிமிக்கிங்க. வித்தியாசம் தெரியும் பாருங்கள். ரைட் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஜிமிக்கிங்க. லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கவரிங் ஜிமிக்கிங்க. எந்தளவுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் மாடலாக இயரிங் போட ஆசைப்படுவேன். அப்போயில் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி போட்ட பிறகு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கேங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஜிமிக்கி மாதிரி தாங்க. இது பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஃபஸ்ட்டு நான் வியாபாரம் பண்ணுறப்போ எடுத்ததுங்க. இப்போ வரைக்கும் நான் அதை பயன்படுத்திக்கிட்டு வரேங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இதை கண்டிப்பாக போடுவேங்க. இந்த கலெக்ஷன் கேட்டாங்க, இந்த கலெக்ஷன் கிடைக்கலங்க. இப்போ வரைக்கும் நான் புதுசாக எடுக்க முடியாமல் இருக்கேங்க. எந்த ஒரு கலெக்ஷனுமே நல்லா இருக்குது அப்படின்னா அந்த அடுத்து வந்து சீக்கிரமாக எடுத்துடணுங்க. இல்லைன்னா கிடைக்காது, அது மிஸ் ஆயிரும். அடுத்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்கணுங்க. இல்லைன்னா கூட போயிருங்க. ஒவ்வொரு கலெக்ஷனும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய கலெக்ஷன் தாங்க. நான் எனக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கொடுக்குறேங்க. இது ஒரு வளையலுங்க. இது எப்படின்னா 1 கிராம் வளையல் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த வளையல். இது வந்து இதுவுமே ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணப்போ எடுத்தது தாங்க. இதை போட்டிருந்தப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே இந்த வளையல் பயன்படுத்துவேன். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 2-3 கோல்டான்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். எந்த ஒரு நகையாக இருந்தாலுமே நம்ம பத்திரமாக அந்தளவுக்கில் இந்த அளவுக்கில் கழட்டி போட்டுறாமல் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருந்தா மட்டும்தாங்க ரொம்ப நாள் உழைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கருக்கிறதுக்கு நம்ம கண்ட இடத்துல கழட்டி போட்டுறதுனால அது கருத்துருமுங்க. அதை பக்குவம் பண்ணி வைக்கணுங்க. இது ஒரு காப்பு மாடலுங்க, ஸ்க்ரூ டைப்புங்க. நம்ம ஸ்க்ரூவில் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நேரடியாக நம்ம கையில் மாட்ட முடியாதுங்க. நான் ஸ்க்ரூவை கழட்டிட்டு அப்புறமா தான் கையில் மாட்ட முடியும், கழட்ட முடியுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஜுவல் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குதுங்க. மைக்ரோ பாலிஷ் இருக்குது, கவரிங் நகைகள் இருக்குது, 1 கிராம் கோல்டு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வகை இருக்குதுங்க. நம்ம வந்து குவாலிட்டி பொறுத்து தாங்க எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் இருக்குதுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல் தாங்க நான் பயன்படுத்துவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு தான் கேட்பாங்க. இல்லைங்க, நான் கோல்டு இல்லை, இது கவரிங் இந்த மாதிரி 1 கிராம் எடுத்து நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொல்லி நான் எடுத்து கொடுப்பேங்க. ஏன்னா பார்த்தனாங்க எனக்கு சேல்ஸ் ஆகும், அதனால் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கணுமே சொல்லிடுவேங்க. தங்கம்னு சொல்லி நான் அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். தங்கத்தை விற்கிறத பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்குதுங்க விலை. அதனால் நம்ம அந்த மாதிரி மைக்ரோ பாலிஸ், 1 கிராம் கோல்டு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு போயிடலாங்க. ஏன்னா வெளியில் வந்து நைட் நேரம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகணும், முக்கியமாக வந்து பயன்படுத்துக்கிறது நல்லதுங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தீக்குச்சி வளையலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுன் வளையல் மாதிரிங்க. சூப்பராக இருக்குங்க. தங்கம் சொல்லி தான் கேட்பாங்க, அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் கையில் போட்டிருந்தேங்க, அதை பார்த்துட்டு 2 வளையல் கேட்டிருக்காங்க பாருங்க. இது அவங்களுக்காக 2-6ங்க சைஸ் பார்த்தீங்கன்னா. இது அவங்களுக்கு கொண்டே நான் கொடுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு 1 கிராம் கோல்டில் கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கிட்டுங்க.
அதுக்கு பிறகு தங்கத்தில் கூட இந்த அதே டிசைனில் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்காக இது நான் கொடுக்க போகிறேங்க. லெஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய வளையல், நான் அது ரெகுலராக போடுறது கிடையாது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால தான் போட்டுக்கிட்டு இருந்தேங்க. சரி ரொம்ப நாளாச்சு கையிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு தாங்க இப்போ கேட்டிருக்காங்க அந்த வளையல். அவங்களுக்காக அதை நான் எடுத்து கொடுக்க போகிறேங்க. இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எடுத்துருந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு டாலருங்க, இது பார்த்திங்கன்னா மைக்ரோ பாலிஷ் உள்ளதுங்க, இல லீஃப் மாதிரி உள்ளது. டாலர் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால் நான் எனக்கு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டுங்க, அத்தனை டிசைனையுமே பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு தாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அத்தனையும் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் பொறுத்து காசுங்க. 1 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா கழுத்தில் இச்சிங்லாம் வரவே வராதுங்க, வேர்வைப்பட்டாலாம் இச்சிங்லாம் வரும், அதனால் இது இந்த 1 கிராம் கோல்டெல்லாம் வராதுங்க. ஆனால் கவரிங்கில் கண்டிப்பாக இச்சிங் வருங்க, சீக்கிரமாக கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை இந்த செயின் பயன்படுத்திட்டாங்கன்னா அடுத்த தடவை இந்த செயின் மட்டும்தான் கேட்குறாங்க, வேறு செயினு கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குதுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இங்கே ஒரு தடவை பயன்படுத்திட்டா. அடுத்து ரிங்கு பார்க்க போகிறோங்க. இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தங்கவுடைய டிசைனுங்க, அந்தளவுக்கு அட்டாசமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே நான் தங்கத்தோடு சேர்த்து போட்டிருக்கேங்க, அதனால் யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க, அந்தளவுக்கு அட்டாசமாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தாங்க, ஆனால் ஃபாஸ்ட் மூவிங்க. ஃபேன்சி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்லேருந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க எல்லாமே. ஜுவல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்டாசமாக இருக்கும், சூப்பராக இருக்குமுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வயசு பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இதுங்க. ப்ரைஸ் எதுவுமே நான் இன்னும் சொல்லலைங்க, அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாங்க. கண்டிப்பாக நான் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து ப்ரைஸ் ரேட்டு எல்லாமே சேர்ந்து வருங்க. நான் மொத்தமாக சேர்த்து காம்போ ஆஃபர் மாதிரி நான் கொடுத்துருவேங்க, அதனால ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குங்க எல்லாமே. எல்லாரும் சூப்பராக தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லெட் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் தாங்க இருக்குது, மீதியெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குங்க. டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷனாக அதிகம் விரும்புகிறாங்க. இப்போ காமிக்கிறது பாருங்கள், இந்த கலெக்ஷனை தாங்க ரொம்ப விரும்புகிறாங்க. சாரீலாம் கட்டுறதுக்கு அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இது கிரீன் கலர் ஜிமிக்கிங்க, இது பார்த்தீங்கன்னா ஜுவல்க்கு ஏற்ற மாதிரி சாரியும் கட்டிக்கிறாங்க, அந்தளவுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, எல்லா கலெக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரிங்கு பார்த்தீங்கன்னா ஐமண்ட் ரிங்குங்க. இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலராக நம்ம கையில் போட்டிருக்கலாங்க, அந்தளவுக்கு தங்க மாதிரி இருக்குமா, ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குங்க. டைமண்ட் ரிங் கையில் போடுறதுனால உடம்புல சூடுலாம் தனியுங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா காற்று கருப்புலாம் எதுவுமே அண்டாதுங்க, கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. புதுசாக ஆரம்பிச்சிருக்க நம்ம சேனலுக்கு ஃபுல் ஆதரவு கொடுங்க, உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவை, அப்போ தாங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே நான் உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்க முடியும். கண்டிப்பாக தங்கத்தில் கூட இந்த மாதிரி டிசைன் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க, அந்தளவுக்கு டிசைன் எல்லாம் அருமையாக இருக்கும்.